ஹாய் ஃப்ரெண்ட், நான் உங்கள் சிவா பேசுகிறேன். என்னோட வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்த அனைவரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அதில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் வீட்டிலேயே செய்து சாப்பிட்டு வந்து லட்டு செய்முறையை பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். தானியல் லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தா, பச்சரிசி எடுத்துருக்கேன், அப்புறம் வந்து வெள்ளை கொண்ட கடலை, பாசிப்பயிறு, நெய், ஒட்டுக்கடலை, சர்க்கரை, உளுந்து, முந்திரிப்பழம், அண்டிப்பருப்பு, ஏலக்காய். இப்போ இதெல்லாம் நம்ம வரத்துக்கு வந்துடலாம். பாத்திரம் சூடாகிட்டு போகிறோம். இப்போ நம்ம அரிசியை வரத்துடலாம். இப்போ அரிசி வரத்தாச்சு, இப்போ இறக்கிடலாம். இப்போ உளுந்து வரத்துடலாம். இப்போ உளுந்து வரதாச்சு ஃப்ரெண்ட், அரைக்கிறோம். அடுத்தது பாசிப்பயிறு வறுத்தரலாம். பாசிப்பயிறை இறக்கிறலாம் ஃப்ரெண்ட். இப்போ வெள்ளை கொண்ட கடலை வறுத்தரலாம். இப்போ வெள்ளை கொண்ட கடலை இறக்கிறலாம். இப்போ பொட்டுக்கடலை வறுத்தரலாம். பொட்டுக்கடலை வறுத்தாச்சு, இறக்கிறோம். இப்போ கடையில் நெய் ஊற்றி முந்திரிப்பழம் அண்டிப்பருப்பும் வறுத்தரலாம். இப்போ இறக்கிடலாம் ஃப்ரெண்ட். வறுத்து வச்ச எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் பொடி பண்ணிடலாம். சர்க்கரையும் சேர்த்து பொடி பண்ணிடலாம். இப்போ லட்டுக்கு தேவையானது எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட். இப்போ வந்து நெய் ஊற்றி லட்டு பிடிச்சிடலாம். ஃப்ரெண்ட் காணிய லட்டு வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ இதோட மருத்துவ குணத்தை பார்ப்போம். இந்த லட்டை தினமும் சாப்பிட்டா உங்களுக்கு கை கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, உடல் சோர்வு இருக்காது. அதனால இந்த லட்டை கண்டிப்பாக செய்து சாப்பிடுங்க. வாயு பிடிப்பு, உடல் உஷ்ணம், உடல் வலி, சோர்வுக்கான ஒரு நல்ல தீர்வு இந்த லட்டு தரும். தமிழ் முறைப்படி நம் சித்தர்கள் அருளிய உணவு முறையை பின்பற்றினால் எந்த ஒரு நோயும் நம்மை எளிதில் தாக்காது. இந்த லட்டு நம் முன்னோர்கள் வீட்டிலே செய்து சாப்பிட்டு வந்தது தான். நாம் தான் இதை மறந்து விட்டு கடைகளில் லட்டு வாங்கி சாப்பிடுகிறோம். இந்த லட்டை வீட்டிலேயே செய்து சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடலாம். இந்த வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், அடுத்த ஒரு மூலிகை வீடியோவில் சந்திக்கிறேன். மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள்.